ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தேவ ஆராதனை உண்டு. முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவினம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆகி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவ்வளோ இருக்கும். படிங்க 12 அதிகாரம் 9-11 வரை படிங்க. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்ம தாய் தகப்பன் நம்மளை சிட்சிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடக்கிறோம். நாம் பிழைக்கத்தக்கதாய் ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. உலகத்தில் இருக்க மனுஷனுக்கே நம்ம பயந்து நடக்கும் பொழுது நம்மளை படைத்த ஆவிகளின் பிதாவு பரலமண்டத்தில் இருக்கிற பிதாவிற்கு நம்ம பயப்படுறது எவ்வளவு அதிகமா இருக்கணும். நம்ம எத்தனை பேர் பயப்படுறோம்? ராமன் சொல்லுவோமே, ராமன் சொல்லுவோமே. கத்தருக்கு பயப்படுற பயம் இல்ல, பயப்படணும். உன் வாழ்க்கையில தேவ ஆவியானவருக்கு பயப்படணும், அவர் பேச்சுக்கு பயப்படணும், அவர் சொல்லுக்கு பயப்படணும், வேதத்துக்கு பயப்படணும். நம்ம பயப்படுறோமா? நம்ம வாழ்க்கை பயப்படுறோமா? ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த சூழ்நிலை, நம்ம பயப்படுறது இல்ல. ராமன் சொல்லுவோமே, பேர் தான் ஏசுன்னு பேரை மாத்திக்கிறோம் தவிர நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்கு இல்ல. கத்தர் உன்னை நேசிக்கிறார், கத்தருக்கு பயப்பட சொல்லுகிறார். படிங்க. அப்படியே அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிஷ்டித்தார்கள். உன் பிள்ளைக நம்ம கொஞ்ச காலம் சிஷ்டிக்கிறோம், கஷ்டப்படுத்துறோம், படிக்க சொல்லும்படி, சாப்பிட சொல்லும்படி, ஒழுங்கா ஒழுக்கமா இருக்கு சொல்லி கொஞ்ச காலம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த பிள்ளை ஒழுங்கா அந்த பிள்ளைக்கு கீழ்படிஞ்சதுன்னா பிற்காலத்துல அந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளையா மாறும். ராமன் சொல்லுமே, கரங்களை தெரிக்கத்திரமே சொல்லுமே. அந்த பிள்ளை தன் பெற்றோருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். அதே உன் பிள்ளை நீ கண்டிக்கலன்னா உன் பிள்ளை எங்க போ? அந்த பிள்ளையின் மூலமா உனக்கு கெட்ட பேர் தான் வரும். ராமன் சொல்லுவேன், இன்னைக்கு கத்த சொல்லுகிறார், உன்னை நான் கஷ்டப்படுத்துறது கொஞ்ச காலம் தான். ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே. படிங்க. இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு கர்த்தர் தம்முடைய பரிசுத்தத்திற்காக நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. ஆமென். எதற்காக நம்ம சிட்சிக்கிறார்னா அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு பரிசுத்த ஜாதி தான் உள்ள போக முடியும். அதுதான் டிக்கெட்டுக்கு உண்டான விலை. அதற்கு உன்னை சரிப்படுத்துவதற்காக, உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த சிட்சியை கொடுக்கிறார். ஆனா நம்ம தோந்து போற சின்ன சூழ்நிலை, ஒரு நல்லா பேசுறவங்க திடீர்னு நம்மள தப்பா பேசினா மனசு உடைஞ்சு போனதா இருக்கும். நேசிச்சவங்க திடீர்னு நேசிக்காம இருந்தா மனம் உடைஞ்சு போனது போல ஆகும். தரேன்னு சொல்லுவோம், தராம போனா நம்ம மனம் உடைஞ்சு போனதா இருக்கும். இதை நினைக்க கூடாதா? கத்தர் நம்மளை சிட்சிக்கிறாரு கொஞ்சம் யோசிக்க கூடாதா? ஒரு ஆமேன் சொல்லுவோமே. கத்தர் உன்னை சிரிச்சித்து கொண்டிருக்கிறார். ஆரம்பம் அற்பமா இருக்கும், அது கர்த்தர் கொடுக்கறது. முடிவு சம்பூர்ணமா இருக்கும். வராமன் சொல்லுவே, வராமன் சொல்லுவே. அந்த வசனத்தை மீண்டும் படிங்க. அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். கொஞ்ச காலம் வராமன் சொல்லுவே. ஒரு சினிமா படத்துல ஒரு காமெடி பசங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு ஜோசியர் போய் ஒரு ஜோசியர் கிட்ட போய் ஒரு ஆள் போய் கேட்கிறாரு, ஐயா என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அவர் பார்த்துட்டு, உன் வாழ்க்கை 58 வருஷமா உன் வாழ்க்கையில பிரச்சனை, நாய்படாத பாடு, அசிங்க, அவமானம். ஆமா ஜோசியர் கரெக்டா சொல்லிட்டீங்க, இனிமேட்டு என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுக்கு ஜோசி சொன்ன, இதுவே உனக்கு பழகிடும். ஸோ 55 வருஷத்துக்கு அப்புறமா இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில என்ன இருக்கு நண்ம? இது உலகம் தரும் வார்த்தை, ராமன் சொல்லுமே. ஆனா தேவன் கொடுக்கறது இந்த சிச்சை, இந்த துன்பம்லாம் கொஞ்ச காலம். ராமன் சொல்லுமே. ஆரம்பம் மர்ப்பம் ஆனாலும் முடிவு சொல்லுவோமா? ஆரம்பம் மர்ப்பம் ஆனாலும் தேவன் கொடுக்கிறது உன் குறைவுகளை, குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை கரங்களை தட்டி சொல்லுவோமா?
அப்போ ஆரம்பம் மறுப்புமா இருந்தது கர்த்தர் செய்யற காரியம். ஒரு ஆமென் சொல்லுமே. ஒரு கல்யாண காரியம் போறோம், பூனை குறுக்க போச்சுன்னா என்னது சொல்லுங்களேன், இது சத்ருவின் காரியம். ஒரு ஆமென் சொல்லுமே. தடைகள் ஒரு காரியம் வந்தாதான் அது கர்த்தருடைய காரியம். ஒரு ஆமென் சொல்லுமே. ஒரு வேலை செய்யற அதுல தடை ஜாஸ்தி வருதுன்னா தான் கர்த்தர் செய்யறாருன்னு அர்த்தம். ஏன்னா உன் வாழ்க்கையில நன்மை நடக்க கூடாதபடி அவனும் ஒருத்தர் தடை பண்றான். அப்போ அந்த காரியம் தடைப்படம் வருதுன்னா கர்த்தர் அந்த காரியத்துலதான் உனக்கு நன்மை வைத்திருக்கிறார். ராமேன் சொல்லுவோமே. ஒரு ராமேன் சொல்லுவோமே. ஐயோ தடையா இருக்கு, நான் இதை விட்டுட்டு போறேன்னா உன் வாழ்க்கை என்ன ஆயிடும், போற எல்லாம் தடையா தான் இருக்கும். அந்த பூனைய குறுக்க குறுக்க போற இடத்துல விட்ட என்ன பண்ணுவீங்க? ராமேன் சொல்லுவோமே. சாப்பிடும் போது பூனை குறுக்க போனா சரி அதையும் வறுத்து கொடுங்க சாப்பிடுறோம். நம்மளுக்கு தேவைக்கு மட்டும் நம்ம வச்சுக்கிறோம். ராமன் சொல்லுவோமே, ராமன் சொல்லுவோமே, ராமன் சொல்லுவோமே. கர்த்தர் விசுவாசிங்க, படிங்க. எந்த சிட்சையும் இங்க பாருங்க, ஒரு சிட்சை எப்படி இருக்குமா, தற்காலத்தில் சந்தோஷமா இருக்காது. கர்த்தர் கொடுக்கிறது துன்பமா தான் இருக்கும், யார் வீட்டிலேயே போய் ப்ரேயர் பண்ணும்போது தடை வந்தால் கூட சொல்லுவேன், கர்த்தர் இங்கே ஒரு அற்புதம் செய்ய போகிறாருன்னு. ஒரு ஆமென் சொல்லுவேன். ஏன்னா அப்போ நடக்க போது இவங்க இருக்கிறவங்க டிஸ்ட்ராக்ஷன் பண்ணணும், இவங்களை தொந்தரப்படுத்தணும், இந்த ப்ரேயரை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லி தான் அவன் ஏக்கமாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவேன். ஐயோ தடை வருது, கத்த சித்தம் இல்லை சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த பிஸ்னஸோ அந்த ஊழியமோ அது ஒன்றும் இல்லாமல் போகும். உன் வாழ்க்கையில் ஒரு தடை ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுதான் கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை உனக்கு. ஒரு ஆமென் சொல்லுவேன், ஒரு ஆமென் சொல்லுமே. உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது, அங்கதான் கத்தர் உனக்காய் கொடுத்திருக்கிறார். உன் பிசினஸ் லாஸ் ஆகுது, அப்பதான் அந்த பிசினஸ் தான் கத்தர் உனக்கு கொடுத்திருக்கிறான். ஏன், நீ நல்லா பிசினஸ் தான் வீட்டில் நல்லா தூங்கின்னு இருப்ப, கஷ்டப்பட்டதான் அது உழைக்கணும்னு தெரியும். அதுல இன்னும் முன்னுக்கு வர கத்தர் உனக்கு பலனை கொடுப்பாரு. இல்ல பாஸ்டர் ஆரம்பிச்சதுல லாஸ், நான் வேற பிசினஸ் மாத்தலாமா? அதே பிசினஸ் உணர்த்தம் பண்ணும்போது லாபம் வருது, உனக்கு ஏன் நஷ்டம் வருது? அது என்ன தவறு இருக்கோ கத்திரத்துல முறையிடும் பொழுது உனக்கு நம்மளுக்கு பிரச்சனை வரும்பொழுது கத்தரை தேடி வரும். ஆமா தானே, ஒரு ஆமா தானே. அப்போ கர்த்தர் பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் சொல்ற கொஞ்ச காலம் தான். மீண்டும் வசனத்தை படிங்க. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு, அதில் பழகினவருக்கு காமெடியில சொல்லுவாங்க அது பழகினா அது அப்படியே இருக்கும்ட்டு, ஆனா கத்த சொல்லுகிறார் அதில் பழகினவருக்கு அது நீதியாகி அது நீதியும் நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமென். ஒரு அலையிலே சொல்லுமே. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல சமாதானம் இருக்கு? சமாதானம் எந்த கடையிலும் விற்காது, எல்லாமே இருந்தால் சமாதானம் இல்லாதபடி இருக்கு. இந்த சிச்சை சகிக்கிறவன் வீட்டுல சமாதானம் பெருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே. கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்களேன். இந்த துன்பம் உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை வருதுன்னா கத்த சொல்லுகிறார் சமாதானத்தை கொடுக்கிற. அந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமா? நீதியுள்ள சமாதானம். இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் கர்த்தர் நீதியின் சமாதானத்தில் நடத்த போகிறார். ராமேன் சொல்லுமே. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கலாம், கணவன் மனைவி மத்தியில பிரச்சனை இருக்கலாம், பிசினஸ் வேலை செய்யணும் நெருக்கம் இருக்கலாம், பண நெருக்கங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார் நீதியின் சமாதானத்தை நான் உங்களுக்கு கை கொடுக்கிறேன். ராமேன் சொல்லுவேமே, ராமேன் சொல்லுவேமே, ராமேன் சொல்லுவேமே. நீங்க பண்ண வேண்டிய வேலை இந்த சோதனையில தேவனுக்காய் காத்திருப்பது. ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. பிரச்சனை ஜாஸ்தி வருதா? அப்ப நிறைய பிரச்சனை நிறைய கொடுக்க போறான்னு அர்த்தம். யோபு வாழ்க்கை நல்லா தான் இருந்தது, ஆசீர்வாதமா இருந்தான். ஆனா கத்தர் பார்த்தார் இவன் ரொம்ப உத்தமனா இருக்கானு, இவனுக்கு நிறைய செய்யணுமே, டபுளா கொடுக்கணுமே, சும்மா சின்ன டெஸ்ட் வச்சு பார்ப்போமா? டெஸ்ட் வச்சார். ஒரு ஆமென் சொல்லுமே. அவன் நிலைச்சிருந்தான், அந்த உபத்திரம் வரலன்னா இருக்கிற ஆசீர்வாதத்தோட இருந்திருப்பான். அந்த உபத்திரம் வந்ததுனால்தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றான். ஒரு ஆமென் சொல்லுவேமே. இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி உம்மை துதிப்பே.
கிறிஸ்தவர் வசனம் படிங்க, நீதிமொழிகள் 3:11. நீதிமொழிகள் 3:11. என் மகனே கர்த்தருடைய சிட்சையை நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. நாம என்ன பண்றோம், ஐயோ எனக்கு ஏன் இந்த வியாதி, என் பிள்ளைக்கு அந்த நிலைமை, என் சூழ்நிலைக்கு, என் வேலைக்கு அந்த வேலை போயிடுச்சு சொல்லி என்ன பண்ணுவோம், கர்த்தரை நிந்திப்போம். கர்த்தர் சொல்கிறார், என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாத, உன்னை சோதிக்கிறத அவரை கேவலமா நினைக்காத. நம்ம நினைப்போம் கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா நம்ம ஆசீர்வாதம் கனம் மகிமை இப்படிதான் இருக்கணும், இல்ல. கர்த்தரின் வார்த்தை வாழ்க்கைன்னு வந்தாவே உனக்கு என்ன உண்டு, சிட்சை உண்டு வராமன்னு சொல்லுவோமே. அந்த சிட்சையை வாழ்க்கை சகிக்கும் பொழுது நீதியின் சமாதானத்தை கர்த்தரின் வாழ்க்கையில விதைக்கிறவராமன்னு சொல்லுவோமே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாத, ஒரு கஷ்டம் வரும்போது நெருக்கம் வரும்போது சோர்ந்து போகாத கர்த்தருனை ஆசீர்வதிக்கவரா இருக்காரு. கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துமா. இன்னும் போதாது. நம்ம சோர்ந்து போனதா இருக்கும். நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கர்த்தரே இல்லை ஒப்பு கொடுத்துடுறோம். சில பேர் பிரச்சனை வரும்போது சபைக்கு போறது நிறுத்திடுவீங்க. ஏமா வருது இல்ல, நல்லா வந்துருந்தேன் பாஸ்டர், என் கணவன் இறந்துட்டார், நான் சபைக்கு வந்துருந்தேன், என் பிள்ளை எப்படி ஆயிட்டான். ஒரு ஆமேன் சொல்லுமே, கர்த்தர் ஏதோ உன் வாழ்க்கையில செய்ய போறாருமா, அதுக்காக இவ்வளவு பெரிய இழப்பா, பெரிய இழப்புனா அதற்கேற்றது போல கணத்தை உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் விதைக்கிற வர்றாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுமே. இந்த நீதியில இந்த பொறுமையில நீங்க நிலைத்து நிற்கும் பொழுது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். ஏசாயா 41:11. இதோ உன் மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும், யார் யாரு உனக்கு எரிச்சலா, இப்ப இங்க பாருங்க, கர்த்தர் உனக்கு ஒரு தீமை விதைக்கிறாரு, உன் வாழ்க்கையில ஒரு சிச்சிக்க போறாரு, உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரப்போதுன்னா அது யார் மூலமா வரும் சொல்லுங்களேன், சத்ருன்னு சொல்லலாம். சத்ரு எப்படி நாக்கெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய 10 கையெல்லாம் வச்சுக்கிட்டு இல்லை கண்ணெல்லாம் ஒயிட் கலராக மாறி வெள்ளை ட்ரெஸ் போட்டால் வருவான், நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் வருவான். ஒராமேன்னு சொல்லுவோமே. நம்ம உறவுகள், நம்ம சொந்தங்கள், நம்ம பந்தங்கள், இவர்கள் தான் நம்மளுக்கு சத்ருவாய் மாறுவாங்க. ஒராமேன்னு சொல்லுவோமே. அவர்கள தான் கத்த சொல்கிறார், உன் சத்ரு அப்படின்றார். ஒராமேன்னு சொல்லுவோமே, உன் சத்ரு நேசி அப்படின்றார். உனக்கு விரோதமாக யாரை எழும்புவான் சத்ரு, மனிதர்களே எழுப்புவான். அப்படிப்பட்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில பிரச்சனை கொடுத்தவர்கள் என்ன பண்ணுவாங்களா, படிங்க, உன் மேல எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உனக்கு முன்பா இருக்கிறவங்க வெட்கப்பட்டு லட்சை அடைவார்கள், வெட்கப்படுவார்கள். நீ வெட்கப்பட்டு போன இடத்திலேயே அவர்கள் வெட்கப்படும்படியா கத்தை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவேன். உன்னை எப்படா இந்த வீடை விட்டு காலி பண்ணி இந்த இடத்த விட்டு போன நினைச்சிருப்பாங்க. உன்னை அந்த இடத்துல நிலைய வச்சு யார் உன்னை தவறு நினைக்கிறார்களோ அவர்கள் காரியத்தை வெக்கப்படுமையா கர்த்தர் செய்வார். ஒராமேன்னு சொல்லுவோமே. அது மட்டுமல்ல, படிங்க, உன்னோடு வழக்காடி, உன்னோடு சண்டை போட்டு உன் கூட என்ன சொல்றது, தினந்தோடும் உன்னை தாச்சல் பண்ண ஒவ்வொருத்தரும் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஒராமேன்னு சொல்லுவோமே. ஒரு பிரதர் சாட்சி கொடுத்தார், இப்ப எனக்கு பெரிய காம்படிட்டர் என்ன ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க, என்ன வாழ்க்கையில மீண்டும் முன்னேறி வரும்போது இந்த ஸ்டாலில் போட்டேன், அவங்க பெரிய ஸ்டாலை பிடிச்சி வந்தாங்க, கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றும் இல்லாமல் காணாம போயிட்டாங்க. ஒராமேன் சொல்லுவோமே. நம்ம சோதனையில் நம்ம நிலைச்சி நிற்கும் பொழுது நம்மளுக்கு முன்பாக நின்ற எல்லா சாம்பவான்களும் பெரிய பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட பெரிய பெரிய குடும்பம் கூட ஒன்றும் இல்லாமல் போவாங்க. ஒராமேன் சொல்லுவோமே. ஏன்னா நீ தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை. ஒராமேன் சொல்லுவோமே. உன்னை கனப்படுத்துவதற்கு கர்த்தர் இந்த சூழ்நிலை கர்த்தர் உன்னை கை கொடுத்துருக்கிறார். ஒராமேன் சொல்லுவேன். உனக்கு விரோதமா எத்தனை குடும்பங்கள் எழுப்பினாலும் சரி ஒண்ணுமில்லாம் போவார்கள். பாசிங் கிளவுட்னு சொல்லுவாங்க. ராமன் சொல்லுமே, இந்த மேகங்கள்லாம் காற்றடிச்சு என்ன பண்ணும், கத்தர் உன் வாழ்க்கையில் ஒரு காற்றை கொடுக்க போகிறார். ராமன் சொல்லுமே, ஒரு அதிசயிக்கிறார். இத்தனை நாள் கண்ட உபத்திரங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில கணம் பெறும்படியாக, சமாதானத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இதுவரையும் நீ உபத்திரப்பட்டிருக்கலாம், துன்பப்பட்டிருக்கலாம், அந்த வேதனை குறித்து ஐயோ என் பிள்ளை வாழ்க்கை ஏன் அப்படி இருக்கு, நான் ஜெபம் பண்ணுறேன் ஊழியம் செய்கிறேன்னு, என் கணவன் வாழ்க்கை எப்படி இருக்கு, என் மனைவி வாழ்க்கை எப்படி இருக்கு, என் குடும்பம் வாழ்க்கை, என் கையில் காசே வர மாட்டுது, ஏன் இந்த பஞ்சம் கர்த்தர் சொல்கிறார். கொஞ்ச காலம் ராமேன் சொல்லுமே. ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். எல்லாம் எந்திரிச்சு நின்று
வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக கரங்களை தடி, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, கரங்களை தட்டி சொல்லுமா, புது கிருபை தாரும் தேவா, ஆரம்பம் பற்பமானால் முடிவு, ஆரம்பம் பற்பமானாலும் குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி, கரங்களை தட்டி சொல்லுவோமா, புது கிருபை தாரும் தேவா, அப்பா என் சூழலை மாறட்டும், இந்த உபத்திரத்தை தாங்க பலனை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க, புது கிருபை தாரும் தேவா, புதிய நாள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், ஒரு சரணாதராதவா எல்லா கரங்களை இருந்து வைத்துக் கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உபத்திரமத்தில் கத்தர் பேசியிருப்பார். ஏந்த உபத்திரம், ஏந்த சூழ்நிலை, கத்தர் அவர் நன்மையை வெளிப்படுத்துவதற்கே, தான் யார் என்று வெளிப்படுத்துவதற்கு உன் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை உன் மீது அன்பு வைத்திருக்கிறார். கத்தர் உன்னை சிநேபிக்கிறார், உன்னை சமாதானத்திற்கு, நீதியின் சமாதானத்திற்கு கத்தர் வழிநடத்த போவார். உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், பேசினவர்கள் ஒன்றுமில்லாதபடி போவார்கள். உடைக்கப்பட்ட ஒவ்வொரு இருதயத்தையும் கேட்டுகிற தேவனீர் ஆண்டவரே, ஆண்டவரே போதாத ஆண்டவரே, அப்பா அவர் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இது வழியும் கண்ட கஷ்டங்களை துக்கங்களை ஆண்டவரே நீ மாற்றுகிறவரா இருக்கிறேன், உங்களோட வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி, மகிமையின் தேவன் நீர் மகிமையா வெளிப்பட்டு கொண்டிருப்பதற்காக இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி, அப்பா அவர் வல்ல மறங்கட்டும், வல்ல மறங்கட்டும், எல்லா தலைவலிகள் மாறட்டும், வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரியை எப்படி இந்த காரியங்கள் மாறும் என்று, எப்படி சில காரியத்தை குறித்து, எப்படி இந்த காரியம் மாறும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய், கர்த்தர் சொன்னதை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உன் சூழ்நிலையை மாற்றுகிற வல்லமை இடத்துல உள்ளது என்று சொல்லுகிறார், இருதயத்தில் பயம், உன் பயத்தை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்க, உன் இருதயத்தை விட்டு அந்த பயத்தின் ஆவி வெளியேறிக் கொண்டிருக்க, இருதயத்தில் புறப்பட அந்த கட்டுகள் உட்கை தெரிக்கிற சகோதரி, என்னால நேசிக்க முடியல, என்னால சில காரியங்களை மறக்க முடியல நினைத்துக் கொண்டிருக்கிறேன், கத்திரவனை தொட்டுக் கொண்டிருக்கிறேன், உன்
காரியத்தை நான் மறக்கிறேன் கதை சொல்லு. உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் கதை சொல்லு. கதர் வல்லமை உன தொட்டுக்கொண்டு ஒரு கிரீடம் இந்த இடத்தை சுத்தி கொண்டு அது ராஜாவின் கிரீடமா இருக்கு. அது யார் இடத்துல இறங்க போகிறது தெரியும். நான் விசுவாசிக்கிற வந்திருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் இறங்க போகிறது. அப்பா உன பிரசனம் இறங்கட்டும். உன்னோட மகிமை இந்த மத்தியில் இறங்கி கொண்டிருப்பதுக்கான நன்றி. உன் பலவீனம் ஒரு பக்கம் இடது பக்கம் முழுவதும் பலவீனம் இடது பக்கம் முழுவதும் பலவீனம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த பலவீன கட்டுகளை உடைத்தெறிக்கிறேன். வாவியான இறங்கிறதுக்கான நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறாங்க நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கத்திரி ஸ்தோத்திரி. என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கத்திரி ஸ்தோத்திரி. கத்த செய்த சகல உபகாரம் வரவாது. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சாட்சியை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நான் என்னுடைய பழைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒரே பிரச்சனை ஆகி அங்கேருந்து என்னை வெக்கப்படுத்தி என்னை அனுப்பிச்சாங்க சில இடத்துல இருந்து. அப்போ கடவுள்கிட்ட நாங்கள் ஒரு அடையாளமாக கேட்கும்போது கையில் எந்த அமௌண்ட்டும் இல்லை, 0% கேபிட்டலில் ஒரு கம்பெனி எனக்கு கொடுத்தாரு. அது கிரேஸ் பேக்குன்னு சொல்லி கடவுளை கிருபை அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை வச்சு நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் அது கிடைக்கிற அந்த சர்வீஸ் அமௌண்ட்ஸை வச்சு ஒன்று ஒன்றா பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ் போட்டு ஸ்டாஃப்ஸ் போட்டு தேவையானதெல்லாம் போட்டு கடல் உயர்த்திட்டே வந்தார். ஏன்னா என்ன தள்ளவங்க என்ன நினச்சாங்கன்னா இவன் வர முடியாது அப்படின்றதுக்காக தான் ஜீரோவில் இருக்கும்போது என்னை வெளில அனுப்பிச்சாங்க. ஆனால் கடவுளுடைய கிருபை வந்து ஒரு ஒரு நாள் செஞ்சு நேர்த்தியாக என்னை வந்து மேலே கொண்டு வந்துகிட்டே இருந்தது. நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா எங்களுடைய இண்டஸ்ட்ரீஸில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போன்னு சொல்லி நந்தம்பாங்க ட்ரேட் சென்டர் நடத்துவோம். ஸோ அது எப்படின்னா நம்ம இருக்கிறோம் அப்படின்றத வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா சப்ளையர்ஸுக்கும் அது வந்து தெரிவிக்கிறது. அந்த ஸ்டால் போடுறதே பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் ரூபா ஸ்டாலுக்கு 3 நாள் வாடகை மட்டும். அதுக்கப்புறம் அங்கே சேரு எல்லாருமே காசு தான். ஆனால் அங்கே நாங்கள் போயிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குதுன்னு. அது என்னுடைய ரொம்ப ஒரு ஆசை. போன வருஷம் நாங்கள் ட்ரை பண்ணோம், என்னால் முடியல. இந்த வருஷம் கடலை வேண்டாம் நினைக்கும் போது எனக்கு தெரிஞ்சது இல்லை கடவுள் அது போட சொல்லணும்னா பாஸ்ட்டை கேட்டால் நீங்கள் தைரியமாக இறங்க பிரதர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கையில் அப்பயும் பணம் இல்லை. அப்போ நாங்கள் அதை எடுத்து யார் அதை இது பண்ணுறோன்னு பார்த்தா அந்த கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியோட நம்பர் போட்டிருந்தது. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஜஸ்ட்டு ஒரு சின்ன உட்கார சேர் மட்டும் கொடுங்க, எங்களுடைய கேட்லாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், அதுக்கு எதாவது என்னால் முடிஞ்சது பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு கிருபை வேறு மாதிரி இருந்தது. நான் எந்த 1.5 லட்சம் ரூபா சொன்னனோ அதே ஸ்டாலே உங்களுக்கு தரோம், உங்களுக்கு 50,000 மட்டும் கொடுங்க அந்த 3 நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மிஷினரிஸ் நாங்கள் வைக்கிறது மட்டுமே எங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாவில் 5 லட்சம் ரூபா ஆகும். அந்த மிஷின் வாங்கணுன்னாலே அந்த 5 லட்சம் ரூபா இல்லாமல் நாங்கள் நிற்க முடியாது அந்த இடத்துல. அது என்ன பண்ணுறது கடவுளே அப்படின்போது சப்ளையர் என்னை கூப்பிட்டு நீங்கள் வர்றீங்களா, அதனால் நாங்கள் எல்லா மிஷின் நாங்கள் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம். அதை எப்படின்னா அந்த வாடகை கூட இல்லாமல் அவங்களே அங்கேருந்து கொண்டு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லா மிஷினும் டிஸ்பிளே பண்ணாங்க. எங்களுடைய லோகோ அதை ஒட்டிட்டால் அது வேறு யாரும் விற்க முடியாது. ஸோ அது எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. முதல்ல அவங்க சப்ளையர் ஓனரே வந்து பார்த்துட்டுன்னு சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் ஒட்டிக்கலாமே ஒன்றும் இஷ்யூ இல்லை, இது எல்லாமே நீங்கள் விற்றுடுவீங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கொடுத்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்ததெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தது வந்து இங்கே லோக்கலில் வந்தால் கிடைக்கும்னு பார்த்தா இது பாம்பே பூனே நிறைய இன்டர்நேஷ்னல்லேருந்து வந்து எங்கள் எக்ஸிபிஷனில் கலந்துக்குங்க அப்படின்னு வந்தாங்க. எந்த இடத்துல நான் வைக்கப்பட்டனோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸை என்னை ஏற வச்சாங்க. ரெண்டாவது என்னுடைய காம்படிஷன் எந்த கம்பெனி என்னை வெளியில் அனுப்பிச்சாங்களோ அந்த கம்பெனி நாங்கள் வர வரையும் அந்த ஸ்டாலில் இருந்தாங்க. நாங்கள் இருக்கிறதோட 6 மடங்கு பெரிய ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வர்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் அந்த 2 நாளுக்குள்ளே அவங்க வேண்டான்னு கேன்சல் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ கடவுள் நான் நினச்சது அவங்க போகணும்னு நினைக்கல, ஆனால் நான் வரேன் அப்படின்னும் போது அவங்களால அங்கே நிற்க முடியாமல் அவங்களே வந்து அதை கேன்சல் பண்ணிட்டு அவ்வளோ பெரிய கம்பெனி வந்து அதை ஸ்பான்சர் இது பண்ணாங்க. ரொம்ப நிறைய மிஷின்ஸ் ஆர்டர் கொடுத்தாரு, என்கொயரி எல்லாருக்குமே இந்த இடத்துல வந்துட்டாங்கன்னு உடனே பழைய என்னுடைய சப்ளைஸ் எல்லாமே யாரெல்லாம் என்னை வந்து ஒரு அவமானமாக நினச்சாங்களோ இவன் வரமாட்டான்னு நினச்சாங்களோ இப்போ அவங்களே வந்து சொல்கிறாங்க எங்கிட்ட உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம் என்ன மிஷின் வேணும்னு. கடவுள் இந்த சாட்சின்றது கூட நன்றி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் ஆராதனையில் காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு பேக் பெயின் பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே வயிறு இடுப்பு ஃபுல்லாகவே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது, குத்து குத்துன்னு பயங்கரமாக குத்தலாக இருந்தது. ஏசப்பா இது என்ன ஒரு பலவீனமாக கட்டா எனக்கு தெரியாது, எனக்கு சுகந்தாங்க ஆண்டவர், அடிக்கடிக்கு இந்த பலவீனம் எனக்கு வந்துகிட்டே இருக்குது, எதுவாக பலவீனமாக இருந்தால் எனக்கு வெளிப்படுத்தி தாழ்ந்து அந்த கட்டை உடச்சி தாங்க ஆண்டவரே சொல்லிட்டு நான் ஆராதனைக்கு வந்தேன். அந்த ஆராதனை வேலையை லாஸ்ட்டில் ஆவியானவர் பாஸ்டர் மூலமாக வெளிப்படுத்தினார், மகளே உன் இடுப்பு சுற்றி ஒரு பயங்கரமான வலி இருக்குது, குத்தலாகவே இருக்குது, அது கட்டில்ல மகளே, அது ஒரு பலவீனம் தான், இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அந்த பலவீனம் மறையுது சொன்னார். போன வாரத்துலேருந்து இது வரைக்கும் அந்த பேக் பெயின் என் இடத்துல வரவே இல்லை. நான் சாட்சி சொல்லணும்னு சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சி கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
நான் வந்து ஃபஸ்ட்டு ஆர்சி கிறிஸ்டியன். இங்கே எல்லாரும் அபிஷேகத்தில் அந்நிய பாஷெல்லாம் பேசும்போது வந்து நான் ரொம்ப கிண்டல் பண்ணுவேன், அலையில வேலையிலாம் கத்திகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சும்மா விளையாட்டு தான், ஆவியானவர்லாம் கிடையவே கிடையாது, சும்மா ஏமாத்துறாங்க, ஏதோ இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி ஒரு மொழியில் கத்திட்டு நடக்காங்க அப்படி ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் நாத்தனார் மூலியமாக தான் இந்த சர்ச்சுக்கு வந்தேன். ஒரு வருஷம் ஆகுது சர்ச்சுக்கு வந்து. அப்போ வந்து இந்த ஆராதனை டைமில் தான் அந்த அபிஷேகத்தெல்லாம் எல்லோரும் நிரம்புகிறாங்க. அது பக்கத்துலேருந்து அது ஆண்டவர் ருசி பார்க்கும்போது அது நிஜம்தான் அப்படின்னு நம்ப ஆரம்பித்தேன். அப்புறம் 6 மந்த்ஸ் பிஃபோர் தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்போது நான் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன், எனக்கும் இந்த பரிசுத்தாவி வேணும், இது நிஜம்தான் நான் நம்புகிறேன் ஆண்டவரே, எனக்கும் அந்த அபிஷேகத்தை அந்நிய பாஷெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து செவ்வாய்க்கிழமை ப்ரேயரில் வந்து ஒரு சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, அவங்க ஞானஸ்தானம் எடுத்து 1.5 வருஷம் ஆச்சு, நான் இந்த அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணேன், 1 வருஷம் கழித்து எனக்கு ஆண்டவர் வந்து இந்த அபிஷேகத்தை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. நான் வந்து 3 வாரமாக தான் ப்ரேயர் பண்ணுறேன். 3 வாரம் செவ்வாய்க்கிழமையில் வந்து பாஸ்டர் வந்து 3 குறிப்புக்காக தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிச்சுக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் 3 வாரமும் எனக்கு அபிஷேகம் வேணும், அந்நிய பாஷை வேணும் அப்படி மட்டும் தான் ஜெபம் பண்ணேன். 3 வாரமும் ஓ நம்ம 3 வாரம் தான் ப்ரேயர் பண்ணுறோம், 1 வருஷம் அவங்க காத்திருந்தாங்க, நம்மளும் அவ்வளோ நாள் காத்துட்ருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து ப்ரேயர் பண்ணேன், கேளுங்கள் கொடுக்கப்படும் தானே சொன்னீங்க ஏசப்பா, இப்போ நீங்கள் வந்து என் அப்பானா, நான் என் அப்பா கிட்டே வந்து சின்ன வயசுலேருந்து எதுவும் அடம் பிடிச்சி ரொம்ப வாங்குவேன், அப்போ அதே மாதிரி நீங்களும் என் அப்பானா, நான் 1 வருஷம்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு உடனே பரிசுத்தாவி வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த செவ்வாய்க்கிழமை ப்ரேயரில் வந்து மற்றவங்களுக்காக ஜபிச்சு முடிச்சுட்டு நம்மளோட குறிப்புக்காக ஜபம் பண்ணாங்க. அப்போ சிஸ்டர் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கும்போது நான் வந்து எப்போவுமே சுயநலமாக இருப்பேன், என்னை பற்றி நான் ஜபம் பண்ணால் கூட என்னை குறித்து ஜபம் பண்ணுவேன், மற்றவங்களுக்காக ஜபம் பண்ணுறத காட்டிலும் எனக்கு என்ன வேணும், என் மேலே எல்லோரும் பாசமாக இருக்கணும் அப்படி தான் ஜபம் பண்ணுவேன். அது சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்குமே அப்படி தான், நான் என் கணவர் பிள்ளைங்களுக்காக ஜபம் பண்ணும்போது கூட அவங்க என் மேலே பாசமாக இருக்கணும் அப்படி தான் ப்ரேயர் பண்ணுவேன், தவிர்த்து நான் அவங்க மேலே பாசமாக இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணதே இல்லை. அப்போ நான் அப்போ தான் எனக்கு உணர்த்துச்சு, நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு வாஞ்ச அந்த இருதயம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த அபிஷேகத்தில் தேவன் என்ன நிரப்பினார், அப்போ அந்த இருதயம் தான் ஒரு மற்றவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற இருதயம் வேணும்னு தான் கேட்டேன் நான். அந்த இருதயம் வந்து அவ்வளோ அனலா, அந்த உள்ளங்கை எவ்வளோ ஆனாலும் அந்த இருதயத்தில் வந்து ஒரு பாரத்தை தேவன் கொடுத்தாரு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எப்போ ஜபம் பண்ண உட்காந்தாலும் எனக்கு குறித்து ஜபம் வந்ததே கிடையாது வாயில், எனக்கே அதிசயமாக இருக்குது, இது நானாக இது மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தேவன் அந்த செவ்வாய்க்கிழமை ப்ரேயரில் அபிஷேகத்தில் என்ன முதல் முறையாக கொடுத்தாரு. எதுவும் 3 வாரம் தான் ப்ரேயர் பண்ணேன், நான் கேட்ட மாதிரியே எனக்கு அபிஷேகத்தில் நிரப்பினார். தேவனுக்கு கொடான குடிச்சு தோற்றுறோம், கரங்களை தட்டி கத்தமாக சொல்லுவோம். அப்புறம் எனக்கு வந்து இந்த 2 பாப்பா டெலிவரி டைம்லேயும் எனக்கு ரொம்ப சுகர் ஜாஸ்தியாக இருந்தது, நானே வீட்டில் ஊசி போட்டுப்பேன், எனக்கு அந்தளவுக்கு சுகர் இருந்தது. அப்புறமா நான் ப்ரெக்னென்சிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் செக் பண்ணிக்காங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து சுகர் பிபிலாம் இருக்கனால உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு டெலிவரி முடிஞ்சு 2.5 வருஷம் மேலே ஆகிடுச்சு, ஆனாலும் பயம் இருக்கும் சுகர் இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனாலும் தேவன் நமக்கு எந்த நோயும் கொடுக்க மாட்டார், அப்பா அம்மாவுக்கு இருந்தால் அதெல்லாம் வந்துருமா என்ன வராது அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்க்க, ஆனால் பயம் இருந்தனால நான் பார்க்கவே இல்லை. இப்போ போன வாரத்தில் வந்து சுகர் செக் பண்ணேன், சுகர் எதுவுமே இல்லை, நார்மலாக இருந்தது. தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் கரங்களை தட்டி கர்த்தர் மாதிரி செலுத்துமா. அதுவும் மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்துச்சு, அதுவும் மாதிரி போன செவ்வாய்க்கிழமை இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் மீட்டிங் வந்துச்சு. எங்கள் இடுப்பில் ரொம்ப பெயின் இருந்துச்சு, பாஸ்டர் அம்மா ப்ரே பண்ணாங்க, ஆனால் நான் சொல்ல எங்கள் இடுப்பில் பெயின் இருக்குது. ஆனால் டியூரிங் த ஃபாஸ்டிங் ப்ரேயர் மீட்டிங் அவங்க ப்ரே பண்ண பிற்பாடு அந்த பெயின் ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. குடும்பத்தோடு வர்றது பெரிய சாட்சி, வேற ஏதாவது சாட்சி உண்டா? ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தேவ ஆராதனை உண்டு. முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவினம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆகி கொண்ட அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாருங்கள், உங்களுக்காய் ஜெபிக்க நாங்கள் அவ்வளோ இருக்கோம். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு நாங்கள் அவ்வளோ இருக்கும். உங்கள் விண்ணப்பங்களை, தேவைகளை கீழே இருக்க விலாசத்திற்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் சபையோர் அனைவரும் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கோம். உங்களால் முடிந்த இந்த டிவி ஊழியத்திற்கு உகந்த காணிக்கையை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.